الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பிறந்தார்கள் என்ற கேள்வியை கேட்டால் பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தை முதல் பெரியவர்கள் வரை யோசிக்காமல் மக்காவில் தான் பிறந்தார்கள் என்று கூறுவார்கள். எனவே நாம் அனைவரும் இந்த விடயத்தை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் நபி அவர்கள் பிறந்த இந்த இடத்தை தற்காலத்திலும் எம்மால் பார்க்க முடியுமா? அந்த பரக்கத்தான இடம் இன்னும் அழிந்து போகாமல் அப்படி இருக்கிறதா என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். எனவே நம்முடைய சேனலுக்கு முதன்முறை நீங்கள் வந்திருப்பதாக இருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஆல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனில் உங்களை வந்தடையும். கண்ணியமானவர்களே, நீங்கள் தற்பொழுது இந்த படத்திலே காணும் இடம் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கிழக்கு திசையில் முற்றத்தில் அமைந்திருக்கிறது. இதுதான் நபி அவர்களுடைய தந்தை அப்துல்லா அவர்கள் வசித்த வீடாகும். இந்த வீட்டில் தான் ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். நபி அவர்கள் மதீனாவிற்கு மக்காவை விட்டுவிட்டு எப்பொழுது ஹிஜ்ரத் சென்றார்களோ அப்பொழுது அபூ தாலிபுடைய மூத்த மகன் அகீல் இப்னு அபி தாலிப் என்பவர் இந்த வீட்டை எடுத்துக்கொண்டார். ஹஜ்ஜத்துல் வதா, அதாவது இறுதி ஹஜ்ஜின் போது நபி அவர்கள் மக்காவிற்கு வந்த பொழுது இந்த வீட்டிலே தங்காமல் மக்காவின் உயர் பகுதியான ஹஜூன் என்னும் இடத்தில் தான் தங்கினார்கள். பிறகு அகீல் இப்னு அபி தாலிபின் ஒரு பிள்ளை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் சகோதரன் முஹம்மத் பின் யூசுப் என்பவருக்கு இந்த வீட்டை விட்டுவிட்டார். அதன் பிறகு அப்பாசியாக்களுடைய பிரபலியமான சிறந்த ஆட்சியாளர் மன்னன் ஹாரூன் ரஷீத் அவர்களுடைய தாயார் ஹைஸ்ரான் மக்காவிற்கு வந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றிய பின் இந்த வீட்டை விலைக்கு வாங்கி அதை ஒரு மஸ்ஜிதாக ஆக்கினார்கள். ஹிஜ்ரி 14 நூற்றாண்டில் சையீத் அப்பாஸ் யூசுப் கத்தான் என்பவர் அஷேக் ஹாமித் அல் குர்தி உடைய நூலகத்தை விலை கொடுத்து வாங்கினார். அதுதான் அப்பொழுது மக்காவில் இருந்த மிகப்பெரிய பிரைவேட் தனியார் நூலகமாகும். அதன் பிறகு மன்னர் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலை நபி அவர்கள் பிறந்த இந்த இடத்தில் மக்காவின் தலைமை நூலகத்தை அமைக்க விரும்பினார். எனவே தன் சொந்த பணத்தில் இந்த இடத்தில் ஒரு நூலகம் அமைத்து அதற்கு மக்தபத்து மக்கத்தல் முக்கர்ரமா, மக்காவுடைய லைப்ரரி எனவும் பெயரை சூட்டினார். இந்த நூலகம் இன்றும் கூட மக்காவிலே இருக்கிறது. ஹஜ் உம்ராவிற்கு செல்பவர்கள் இதை இன்றும் கண்கூடாக பார்வையிடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை, அவர்களுடைய வர்ணனையை, அவர்களுடைய அங்க அடையாளங்களை, அவர்களுடைய வார்த்தைகளை அல்லாஹ் எப்படி இன்று வரை பாதுகாத்திருக்கிறானோ அதே போல் நபி அவர்கள் பிறந்த இடத்தை இன்றும் கூட கண்ணியமாக அல்லாஹ் பாதுகாத்து வருகிறான். எனவே யாரெல்லாம் ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறார்களோ அவர்கள் இந்த இடத்தை பார்த்துவிட்டு தான் திரும்புகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை அடிக்கடி நசீபாக்க வேண்டும். எனவே இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.